இன்று மின்காயின் என்று பண்ணுற மலேசிய முஸ்லீம் வர்த்தக சபை மாற்றையில் வந்து ஒரு ஃபோரமை வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் லீடர்ஷிப், முக்கியமாக நம்முடைய குறிப்பாக இளைஞர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய இளைஞர்கள் வந்து கல்வியை முடிச்சுட்டு என்ன செய்ய தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். தொழில்துறையில் வந்து எப்படி வந்து முதலீடு செய்கிறது, முன்னேறது போக்குவரத்து இதை செல்வார்கள். அதாவது நம்மளுடைய இளைஞர்கள் தொழில் முனைவராக ஆக வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே இதை நாம் இந்த ஃபோரம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் அவங்க வந்து தலைமைத்துவத்திலையும் அவங்க வந்து சிறப்பாக இருக்கின்றோம். தலைமைத்துவம் இருந்தால் தான் அந்த தொழில்துறை நடத்த முறுக்கான ஒரு தலைமைத்துவம் கிடைக்கும் என்ற ஆர்வையிலே ரெண்டும், அதாவது தொழில் முனைவரும் தலைமைத்துவம் சேர்ந்து ஒரு இந்த ஃபோரத்தை நடத்திக்கிறோம். இதில் வந்து முக்கியமாக இரண்டு பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். ஒன்று வந்து தத்துவ வீரா அமீர் அலி மைடீன், அதாவது மைடீன் எனப்படுகிற ஹோல்டிங்ஸோட அவர் ஒரு உரிமையாளர், நல்ல பேச்சாளர். அவருடைய பேச்சும் வந்து இந்த நம்முடைய இளைஞருக்கு நிச்சயமாக ஒரு தன்முனைப்பாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இன்னொரு என்று தத்துவ வீரா ரைஸ் உசேன் அவர்கள், அவர்கள் எமீர் ரிசர்ச் என்று பண்ணுகிற ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருக்கின்றார்கள். அவர்களும் பல அரசாங்க சார்பற்ற நிறுவனத்தில் வந்து செயலாற்றியிருக்காங்க, அரசாங்கத்திலையும் இருந்திருக்கிறார்கள். அதாவது எம்டெக் என பண்ணுகிற அரசாங்க நிறுவனத்திலே பல வருஷமாக இருந்து நிறைய அனுபவம் உள்ளவர்கள். அவர்கள் அவர்களும் அவருடைய அனுபவத்தையும் அவருடைய இங்கேயே நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்லவிருக்கிறார்கள். அவர்களே வந்து ஒரு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் என்ற கேள்வி நேரம் வைத்திருக்கின்றோம். என்னென்ன சந்தேகம் இருக்கின்றோம் இந்த இரண்டு அற்புதமான ஸ்பீக்கர்ஸ்கிட்ட நீங்கள் வந்து கேட்டு தெரிகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். நம்முடைய இளைஞர்கள் இதை கொண்டு மேலும் தொழில்துறையில் எப்படி ஈடுபடலாம், முன்னேறலாம் என்று ஒரு வாய்ப்பாக கருதி இருக்க வேண்டும் என்று கருதி இதை நாங்கள் நடத்துகின்றோம்.